மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல்லை அழுத்தவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிஹ்ராஜுடைய பயணத்தின் போது கஸ்தூரியை விட அதிக வாசனை கொண்ட மனம் ஒன்றை முகர்ந்தார்கள். இந்த வாசனையை பற்றி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன வாசனை ஜிப்ரயீலே? ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த வாசனை மா சித்தாவும் அவர்களுடைய குடும்பத்தினரும் இருக்கக்கூடிய கபரில் இருந்து வரக்கூடிய வாசனையாகும் என்பதாக பதில் சொன்னார்கள். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசித்தாவுடைய வரலாறு பற்றி ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் கேட்க, ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாசித்தாவுடைய வரலாற்றை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். மாசித்தா என்பவள் ஃபிரௌனுடைய குடும்ப பெண்களுக்கு தலைவாரிவிட்ட ஒரு பெண். ஒரு நாள் ஃபிரௌனின் மகளுக்கு தலைவாரிவிட்ட பொழுது தலைவாரிவிட்ட சீப்பு கீழே விழுந்தது. உடனே மாசித்தா பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்று சொல்லி கீழே விழுந்த அந்த சீப்பை எடுத்தாள். அந்த வார்த்தையை கேட்ட ஃபிரௌனின் மகள், நீ அல்லாஹ் என்று சொன்னது என்னுடைய தந்தை ஃபிரௌனையா என்று கேட்க, அதற்கு மாசித்தா, இல்லை, என்னையும் உன் தந்தையையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவனான அல்லாஹ்வை என்று கூறினார். மாசித்தா மறைமுகமாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராகவும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைமுகமாக பின்பற்றுபவர்களாகவும் இருந்த ஒரு பெண். உடனே ஃபிரௌனின் மகள் அவருடைய தந்தையிடத்திலே நடந்த விஷயங்களை பற்றி கூறினாள். மாசித்தாவை விசாரிப்பதற்காக சபைக்கு வர சொன்னான் ஃபிரௌன். நடந்த விஷயத்தை பற்றி மாசித்தாவிடம் ஃபிரௌன் கேட்டான், என்னை தவிர உனக்கு வேறு இறைவன் உண்டா என்ற ஃபிரௌனின் கேள்விக்கு, ஆமாம், உன்னையும் என்னையும் படைத்த அந்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குகிறேன் என்பதாக மாசித்தா பதிலளி கொடுத்தார். கோபம் கொண்ட ஃபிரௌன் நெருப்பை மூட்டி செம்பாலான பெரும் பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து மாசித்தாவுடைய கணவனில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிள்ளைகளாக நெருப்பில் எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் பாத்திரத்தில் எரிந்தான். ஆனால் மாசித்தா மனம் தளரவும் இல்லை, அவருடைய ஈமானில் உறுதி சற்றேனும் குறையவும் இல்லை. கடைசியாக ஃபிரௌன் மாசித்தாவையும் அவருடைய மார்பில் பால் கொடுத்து கொண்டிருந்த கை குழந்தையையும் தூக்கி எறியும்படி கட்டளையிட்டான். அப்போது மாசித்தா, எனது கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது ஃபிரௌனே என்று கூறினார். ஃபிரௌன், என்ன சொல் என்று கேட்டான். என்னையும் என் கையில் இருக்கும் இந்த குழந்தையையும் எண்ணெயில் தூக்கி எறிந்த பின் கடைசியாக எமது எலும்புகள் எதுவெல்லாம் மிச்சமாகுவோ அவற்றையெல்லாம் ஒன்றாக ஒரு புடவையினுள் சுற்றி ஒரே கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று மாசித்தா கேட்டுக்கொண்டாள். கொடிய ஃபிரௌன் மாசித்தாவுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான். அப்போது மாசித்தா தன் மார்பில் பால் கொடுத்து கொண்டிருந்த கை குழந்தையை பார்த்து, ஒரு பாவமும் அறியாத இந்த பிஞ்சும் சேர்ந்து எண்ணெயில் கருகப் போகிறதே என்று தயங்கினார். அப்போது அல்லாஹ் சுபஹானு வ தஆலா அந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். அக்குழந்தை பேசியது, கவலைப்படாதே தாயே, கனி கவலைப்படாதே தாயே, நீ சத்தியத்தில் இருக்கிறாய், பொறுமை கொண்டு முன்னேறி செல், மறுமையுடைய வேதனைகளும் தண்டனைகளும் இதைவிட கொடியது என்பதாக அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் பேசியது, தாய்க்கு ஆறுதல் கூறியது. கடைசியில் மாசித்தாவும் அவரது கை குழந்தையுடன் எண்ணெய் பாத்திரத்தில் எரியப்பட்டார்கள். வல்ல அல்லாஹ் மாசித்தாவையும் அவருடைய குடும்பத்தையும் பொறிந்து கொண்டு வாக்களித்த உயர்ந்த சொர்க்கத்தை அழித்து விட்டான் என்பதாக ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாசித்தாவுடைய வரலாற்றை எடுத்து சொன்ன சம்பவம் அஹமது ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்திரனும் தாரகையும் பார்த்து திகைத்து நின்றதே.